மாதந்தோறும் சிவராத்திரி அப்படின்னு ஒன்று வந்தால் கூட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு உரிய விரத நாட்களில் மிக மிக முக்கியமான நாள் இந்த மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்களில் ரெண்டு நாள் முக்கியமாக இருக்கிறது. ஒன்று பிரதோஷம், மற்றொன்று இந்த மகா சிவராத்திரி. இந்த பிரதோஷத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று மிக சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மாசி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மிக மிக அற்புதமான புனிதமான நாளாக கருதப்படுகிறது. எதனால் அப்படின்னா, சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷங்களிலே மிக முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம். அந்த சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தை நாம் வந்து மகா பிரதோஷம் என்று அழைக்கின்றோம். இப்போ இந்த சனிக்கிழமைகள் தான் மகா பிரதோஷம் வருகிறது, மகா சிவராத்திரியும் வருகிறது. ஆகவே இந்த மகா பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாள் மிக மிக முக்கியமான நாளாக, உங்களுக்கு அற்புதமான நாளாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். சிவன் அருளை மிக துல்லியமாக மிக பரிபூரணமாக கிடைப்பதற்கு இந்த நாள் மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு விளங்கும் என்பதில் எல்லளவும் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம். சிவபெருமானை வழிபடுவதற்கு, சிவபெருமானை தொழுவதற்கு மிக அற்புதமாக கிடைத்திருக்கக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அவருடைய கோவிலுக்கு போங்க. தேவாரம், திருவாசகம் போன்ற உங்களுக்கு என்னென்ன தமிழ் புத்தகங்கள் இருக்கிறோ, என்னென்ன சிவ மந்திரங்கள் தெரியுமோ, எல்லா மந்திரங்களையும் அவரது சன்னதியில் போய் படிங்க. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அவன் அருள் இருந்தாதான் அவன் திருவடியை அடைய முடியும், அவனை நினைக்க முடியும் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அப்போ இந்த சிவராத்திரிக்கு வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வந்தாலே சிவபெருமான் நம்மை ஆட்டுவிக்க ஆரம்பித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். சிவன் கோவிலுக்கு போகணும்னு நினப்பு வந்தினாலே அந்த சிவபெருமான் உங்களை ஆட்கொள்ள போகிறான் அப்படின்றது அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. ருத்ராட்சத்தை என்னுடைய கழுத்திலே நான் அணிவிக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றினாலே சிவபெருமான் நம் சிந்தனையில் வந்து விட்டார் என்று புரிந்து கொள்ளுங்கள். திருநீரை அணியணும், நீரை நெத்தி நிறைய பூசணும் அப்படின்னு நாம நினைச்சாலே சிவபெருமான் நம்மை அனுகிரகிக்க தொடங்கிவிட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லாராலையும் முடியாது, நினைக்கிறவங்க எல்லாம் நெத்தியில விபூதி பூசிட முடியாது, நினைக்கிறவங்க எல்லாமே கழுத்துல ருத்ராட்சத்தை போற்ற முடியாது, நினைக்கிறவங்க எல்லாமே மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போகிற முடியாது. ஏன்னா இது அத்தனையும் அவர் அருள் இருந்தால், அவன் அருளால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதனால இந்த வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று எல்லோரும், எல்லா அன்பர்களும் சிவனாலயம் செல்லுங்கள், சிவகதியை நாடுங்கள். கண்டிப்பாக அந்த ஈசனது திருவருளால் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சியை காணும் என்பதில் எவ்வித சந்தேகமும் நீங்கள் அடைய வேண்டாம். உறுதியான நம்பிக்கையோடு அவரது சன்னதிக்கு செல்லுங்கள். உறுதியான நம்பிக்கையோடு என்னென்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வேணாலும் இருக்கட்டும், அது கல்வியாக இருக்கட்டும், இல்லை தொழில் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு பிரச்சனை, மாங்கல்ய தோஷம், இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அனைத்து நவ கோள்களையும் ஆட்டுவிக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அப்போ அவருடைய சன்னதியில் அவருக்குரிய நாளில் நாம் அங்கே போய் நிற்கும் பொழுது மற்ற நமக்கு தீமை செய்யக்கூடிய, நமக்கு இடைஞ்சல் தரக்கூடிய எந்த விதமான தீய சக்திகளும் நம்மை நெருங்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இது நாள் வரையில் எப்படி இருந்தீர்களோ அதை விட்டு விடுங்கள். மகா சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போங்க, திருநீர் நெத்தி நிறைய பூசிட்டு அவருடைய சன்னதியில் போய் நில்லுங்க, ருத்ராட்சத்தை அணிவிங்க, மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லுங்க, தேவாரம் தெரிந்தால் தேவாரம் சொல்லுங்கள், சிவன் பாடல் தெரிந்தால் சிவன் பாடல் சொல்லுங்க. எதுவுமே தெரியலையா, சிவசிவ 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 சிவசிவன்னு மட்டுமே சொல்லிக்கிட்டே அவருடைய சன்னதியில் போயிட்டு இருங்க. கண்டிப்பாக அவரது பேரருள் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே.